முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், எத்தனை பேர் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அதேபோல என்னென்ன விதிமுறைகள் இந்த ஆய்வின் போது பின்பற்றப்படும்? நிச்சயமாக சிவரஞ்சினி, அதாவது தென் தமிழகத்தின் நீராதாரமாக திகழக்கூடிய முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ள கடந்த 2014 ஆண்டு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அணையை கண்காணித்து பராமரிக்க மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையில் கண்காணிப்பு குழுவை நியமித்தது. இந்த கண்காணிப்பு குழு ஆண்டுதோறும் முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு செய்து அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து அணையின் பொறியாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள். அதேபோன்று அணையின் உறுதித்தன்மை மற்றும் பலம் உள்ளிட்டவைகள் ஆய்வு செய்து அதன் அறிக்கைகள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி நிகழாண்டில் இன்று முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவின் ஆய்வு நடைபெற்று வருகிறது. இதற்காக கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள படகு துறைக்கு வந்த கண்காணிப்பு குழுவினர் இங்கிருந்து படகு மூலியமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு பயணம் செய்துள்ளனர். அங்கு முல்லைப் பெரியாறு அணையின் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், கேலரி பகுதிகள் மற்றும் சுரங்கங்கள் உள்ளிட்டவைகள் ஆய்வு செய்து மாலையில் குமளி 1 மைல் பகுதியில் உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டம் நாளை தினமும் நடைபெற உள்ளது. இந்த கண்காணிப்பு குழுவில் தமிழக அரசு பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை கூடுதல் அரசு செயலர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் கேரள அரசின் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அசோக் குமார் சிங், நீர்ப்பாசனத்துறை முதன்மை பொறியாளர் பிரியேஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர மத்திய நீர்வள ஆணைய அணை பாதுகாப்பு மேலாண்மை பிரிவின் இயக்குநர் ராகேஷ்குமார் கௌதம், இணை இயக்குநர் அஜித் கட்டாரியார் உள்ளிட்டோர் இந்த ஆய்வில் இடம்பெற்றுள்ளனர். 128 ஆண்டுகள் பழமையான முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாகி விட்டதாக கூறி புதிய அணை கட்டுவதற்கு கேரள அரசு மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி கண்காணிப்பு குழுவினரின் இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பழனிக்குமார். Okay.